ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை அரசு பஸ்களில் 176.84 கோடி பெண்கள் இலவச பயணம். போக்குவரத்து துறை தகவல். ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் தடை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒரு நாள் மழைக்கே நீரில் மூழ்கிய தாம்பரம், மிதந்து செல்லும் வாகன ஓட்டிகள். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார், அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதி. தமிழகத்தில் அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பு, சுகாதாரத்துறையின் எச்சரிக்கையால் மக்கள் அச்சம். சோனியா காந்திக்கு ஷூ லேஸ் கட்டிவிட்ட ராகுல் காந்தி, வைரலாகும் பாரத் ஜோடா யாத்திரையின் வீடியோ. கேரளாவில் பள்ளி சுற்றுலா பேருந்து விபத்து, மாணவர்கள் உட்பட 9 பேர் பலியான சோகம். ராஜராஜ சோழன் காலத்தில் இந்து மதம் என்பதே இல்லை, இயக்குநர் வெற்றிமாறனுக்கு கமல்ஹாசன் ஆதரவு. சைவம் வைணவம் இந்து மதத்தின் அடையாளம், தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. வரும் 9ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு, திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை. தாய்லாந்தில் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் துப்பாக்கிச் சூடு, 34 பேர் பலி. விமானத்தில் இனி செல்ல பிராணிகள் பயணம் செய்ய அனுமதி, ஆகாசா ஏர் நிறுவனம் அறிவிப்பு. எருமை மாடுகள் மோதி உடைந்த வந்தே பாரத் ரயில், குஜராத்தில் பரபரப்பு. இணையத்தில் வைரலாகும் சச்சின் தோனியின் புகைப்படம், ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்யும் ரசிகர்கள். சென்னை உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும், வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.